வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 23 இன்ச்சு எல்இடி டிவி, ஓகேங்களா? 23 இன்ச்சு எல்இடி வந்து நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஃபால்ட் வந்துருக்கு. என்ன ஃபால்ட்டுன்றது பார்த்தோம்னா, பேக்லைட் வந்து ஆன் ஆகலை, ஆனால் சவுண்ட் வந்து ஓகே, அதாவது நோ பிக்சர் சவுண்ட் ஓகே, ஓகேங்களா? இந்த ஃபால்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ இது பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைட் லைக் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சோனி மாடல் இல்லை, ஓகேங்களா? ஒரு சோனி இம்பார்ட்டன்ட் செட்டு, நார்மலாக அந்த அசம்பிள் பண்ணுற செட்டு, ஒரிஜினல் சோனியில் நார்மல் காம்போ போர்டு யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் சோனி. சோனி ஸ்டிக்கராக அப்படி இருக்கு, ஆனால் ஒரிஜினல் சோனி இல்லை, ஓகேங்களா? அதாவது அசம்பிள் செட்டு அப்படிங்களா. இப்போ பார்த்தோன்னா ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் பிக்சர் வரல, பேக்லைட்டும் எரியல, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தோன்னா இன்வெர்டர் ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது, வோல்ட் வந்து அவுட்புட் வருது, வந்துட்டு தான் ட்ராஃப் ஆகும், ஓகேங்களா? பல்பு லோடு எடுத்தால் தான் வந்து நான் ஸ்டாப்பாக வோல்ட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பல்பு ஃபால்ட் இருக்கிறதுனால அதாவது வோல்ட் வந்துட்டு ட்ராஃப் ஆகிடுது, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்இடி வந்து எல்இடி செக்கரில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்மகிட்ட ஒரு எல்இடி செக்கர் இருக்குது, இதை கனெக்ட் பண்ணி பேக்லைட் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு வெளியில் தெரியலையா? ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு பேக்லைட் தான் வந்து ஃபால்ட்டு, ஓகேங்களா? எப்படி பேக்லைட் ஃபால்ட்டுன்னு சொல்ல பார்த்தோன்னா, இந்த 300ங்கிறது வந்து வோல்ட்டு மாறணும், ஓகேங்களா? இது வந்து இப்படியே இருந்துச்சுன்னா பேக்லைட் வந்து ஃபால்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா பேக்லைட் ஃபால்ட்டு. இப்போ வந்து பேக்லைட் இப்போ பார்த்தோன்னா நம்ம எல்இடி ஸ்டிப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு எல்இடி செக்கரை வச்சு செக்கர் யூஸ் பண்ணி வந்து எல்இடி பல்ப் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எல்இடி செக்கரை ஒரு பல்ப் செக் பண்ணும்போது ஒரு ஸ்டிப் வந்து ஃபால்ட்டு, இன்னொரு ஸ்டிப் வந்து கரெக்டாக இருக்குது. இதில் வந்து மொத்தம் 2 ஸ்டிப் இருக்குது, அந்த 2 ஸ்டிப்பில் வந்து ஒரு ஸ்டிப் ஃபால்ட் இருக்கிறனால உங்களுக்கு லோடு எடுத்துருக்கு. இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் வச்சு கேட்டுக்கோங்க, அந்த ஒரு ஸ்டிப்பை மட்டும் மாற்றக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் ரெண்டுத்தையும் மாற்றினா உங்களுக்கு டிவி வந்து ரிட்டர்ன் வராமல் இருக்கும்.
அதனால் நாம் ரெண்டு ஸ்டிப்பையும் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டிப்பு வந்து மாட்டியாச்சு. இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ சீரீஸில் இருக்குது. சீரீஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா, இப்போ இதுலேருந்து மெயினில் வர மைனஸ் வந்து மைனஸில் இருக்குங்களா, மெயினில் வர ப்ளஸ் வந்து ப்ளஸில் இருக்குங்களா, அடுத்து வந்து இந்த மைனஸும் இந்த ப்ளஸ் வந்து காண்டாக்ட் ஆகிடும், புரியுதுங்களா? இது காண்டாக்ட் ஆகுது, அப்போ இது வந்து சீரீஸ் லைன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிடலாம். சேவ் பண்ணிக்கோ. இப்போ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சர்வீஸ் அண்ட் ஆடியோ, அது இல்லாமல் நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோஸ், இது மாதிரி நிறைய கண்டென்ட்டில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.